உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை. இன்றைய வகுப்பில் நீங்கள் ஒரு பிராக்டிக்கல் டெஸ்டை எதிர்கொள்வீர்கள். ரைட்டர் டூ மாடியூலில் படித்த ஆப்ஷன்ஸை சார்ந்ததே இந்த டெஸ்ட் இருக்கும். சில ஆப்ஷன்ஸை ஒன்றன் பின் ஒன்றாக பிராக்டிக்ஸ் செய்யுமாறு நீங்கள் கேட்கப்படுவீர்கள். பிறகு உங்கள் விடையை ஆசிரியரிடம் காட்டுங்கள். இந்த டெஸ்டை துவங்கும் முன் நீங்கள் சில முக்கியமான விஷயங்களை குறித்து கொள்ள வேண்டும். இந்த டெஸ்டுக்கு 45 நிமிடங்களே உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்த மாணவரும் அடுத்தவருக்கு உதவக்கூடாது. ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு பிறகும் அந்த ஆப்ஷனுக்கான வீடியோ காட்டப்படும். அத்துடன் உங்கள் பதிலை சரிபார்த்து கொள்ளுங்கள். இது ஆப்ஷனுக்கான உங்கள் விடை சரியாக உள்ளதா என்று பார்க்க உதவும். ஆகவே நாம் இப்போது டெக்ஸ்டை தொடங்குவோம். நீங்கள் இன்று என்ன செய்ய போகிறீர்கள் என்றால், முதலில் நீங்கள் அனைவரும் லைன் அல்லது பேராகிராஃபை டைப் செய்ய போகிறீர்கள். பிறகு இந்த லைன் அல்லது பேராகிராஃபை காப்பி பேஸ்ட் செய்ய வேண்டும். இதற்கு பிறகு ரைட்டர் டூ மாடியூலில் கற்ற புல்லட்ஸ் அண்டு நம்பரிங், சேஞ்ச் கேஸ், பிளிங்கிங், ஓவர்லைன் அண்டு ஓவர்லைன் கலர், பார்டர், ஷேடோ, டேபிள், மர்ஜ் செல்ஸ், ஸ்பிளிட் செல்ஸ், PDF போன்ற பல ஆப்ஷன்ஸை பிராக்டிக் செய்வீர்கள். நீங்கள் எல்லோரும் ரைட்டர் ஃபைலை ஓபன் செய்து உங்களுக்கு காட்டப்பட்ட லைனை டைப் செய்யுங்கள். அதையே 10 முறை காப்பி பேஸ்ட் செய்யுங்கள். காப்பி பேஸ்ட் என்றால் என்ன என்று உங்களால் கூற முடியுமா? காப்பி பேஸ்டின் உதவியால் ஒரு லைன் அல்லது பேராகிராஃபை உங்களால் பலமுறை ரைட்டர் பேஜில் தோன்ற வைக்க முடியும். காப்பி பேஸ்டை எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களால் கூற முடியுமா? காப்பி பேஸ்டை செய்வதற்கு முதலில் நீங்கள் டைப் செய்த லைன் அல்லது பேராகிராஃபை செலக்ட் செய்ய வேண்டும். காப்பி பேஸ்டை செய்ய இரு வழிகள் உள்ளன. முதல் மெத்தட் ஸ்டெப்வைஸ் மெத்தட் ஆகும். இரண்டாவது மெத்தட் ஷார்ட்கட் கமாண்ட் ஆகும். நீங்கள் அனைவரும் டைப் செய்த லைன் அல்லது பேராகிராஃபை காப்பி பேஸ்ட் செய்துவிட்டு ஆசிரியரிடம் காட்டுங்கள். இப்போது காப்பி பேஸ்டை சரியான முறையில் செய்துள்ளீர்களா என்று தெரிந்து கொள்ள நாம் வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோவின் மூலம் நாம் காப்பி பேஸ்டை எவ்வாறு சரியான வழியில் பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். நம் ரைட்டர் ஷீட்டில் உள்ள டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு மெனு பாரில் உள்ள எடிட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு காப்பி என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் டெக்ஸ்ட் ஆனது காப்பி ஆகிவிடும். பிறகு நாம் செலக்ட் செய்த லைனின் கடைசியில் நமது பாயிண்டரை கிளிக் செய்து விட்டு
பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமது பாயிண்டர் ஆனது அடுத்த லைனில் வந்துவிடும். அங்கு நாம் கண்ட்ரோல் பிளஸ் வி என்ற ஷார்ட்கட் பட்டனை பயன்படுத்தி நாம் காப்பி செய்த டெக்ஸ்டை பேஸ்ட் செய்யலாம். மேலும் மறுபடியும் நாம் என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் அடுத்த லைனுக்கு பாயிண்டர் ஆனது வந்துவிடும். அங்கும் அதே போன்று கண்ட்ரோல் பிளஸ் வி என்ற ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தி நாம் டெக்ஸ்டை பேஸ்ட் செய்யலாம். இதே போன்று 4 முறையும் செய்தால் நம் டெக்ஸ்ட் ஆனது பேஸ்ட் ஆகிவிடும். மேலும் வேறொரு முறையிலும் நாம் பேஸ்ட் செய்யலாம். அதாவது மெனு பாரில் உள்ள எடிட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு பேஸ்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது பேஸ்ட் ஆகிவிடும். பிறகு என்டர் பட்டனை பயன்படுத்தி அடுத்த லைனில் வரவும். இதே போன்று எடிட் மெனுவில் கிளிக் செய்து பேஸ்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது பேஸ்ட் ஆகிவிடும். இதே போன்று நாம் எத்தனை முறை செய்கிறோமோ அத்தனை முறையும் டெக்ஸ்ட் ஆனது பேஸ்ட் ஆகி கொண்டே இருக்கும். புல்லட்ஸ் அண்டு நம்பரிங்கை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? நீங்கள் ஒரு லிஸ்டை தயாரிக்கவும் இந்த லைன்களுக்கு முன்னால் பல வகையான சிம்பிள்ஸை போடவும் புல்லட்ஸை உபயோகிக்கலாம். புல்லட்ஸ் ஆப்ஷனை உபயோகித்து ஒவ்வொரு லைனுக்கு முன்னால் புல்லட்ஸை போடலாம். எனினும் லைன்ஸுக்கு முன்னால் நம்பரிங்ஸை போட நீங்கள் நினைத்தால் நம்பரிங்கை உபயோகிக்கலாம். அடுத்து நீங்கள் எல்லோரும் புல்லட்ஸை நீங்கள் காப்பி செய்த முதல் லைனுக்கு முன்னால் எப்படி போடுவீர்கள் என்று காட்டுங்கள். நம்பரிங்கை இரண்டாம் லைனில் போடுங்கள். புல்லட்ஸ் அண்டு நம்பரிங்கை சரியான முறையில் போட்டுள்ளீர்களா என்று பார்க்க நாம் வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோவின் மூலம் நாம் நம் ரைட்டர் பேஜில் எவ்வாறு புல்லட்ஸ் மற்றும் நம்பரிங்கை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். நாம் நம் பாயிண்டரை முதல் லைனில் கிளிக் செய்துவிட்டு பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்யவும். பிறகு புல்லட்ஸ் அண்டு நம்பரிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் செய்துவிட்டு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் புல்லட்ஸ் ஆனது நமது ரைட்டர் ஷீட்டில் தெரியும். மேலும் அடுத்த லைனில் நமது பாயிண்டரை கிளிக் செய்துவிட்டு அதே போன்று ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து மற்றும் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நம்பரிங் டைப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அங்கு பல்வேறு வகையான நம்பரிங்ஸ் ஆனது தெரியும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு நம்பர்ஸை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ரைட்டர் ஷீட்டில் நம்பர்ஸ் ஆனது தெரியும். சேஞ்ச் கேஸ் என்றால் என்ன என்று உங்களால் கூற முடியுமா? சேஞ்ச் கேஸின் உதவியால் உங்கள் லைன் அல்லது பேராகிராஃபின் வார்த்தைகளை கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ், டோங்கல் கேஸ் போன்ற பலவிதமாக மாற்றலாம். தொடர்ந்து தேர்ட் லைனின் கேஸை அப்பர் கேஸாக மாற்றுங்கள். ஃபோர்த் லைனின் கேஸை டோங்கல் கேஸாக மாற்றுங்கள். பிறகு ஃபிஃப்த் லைனின் கேஸை சென்டென்ஸ் கேஸாக மாற்றுங்கள். வீடியோவை பார்த்து நாம்
சேஞ்ச் கேஸ் ஆப்ஷனை சரியாக பிராக்டிஸ் செய்து விட்டோமா என்று தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவின் மூலம் நாம் சேஞ்ச் கேஸ் ஆப்ஷன்ஸ்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் பேஜில் உள்ள மூன்றாவது லைனை செலக்ட் செய்து பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு சேஞ்ச் கேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அங்கு சப் மெனுஸ்கள் இருக்கும். அதில் நாம் அப்பர் கேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த டெக்ஸ்ட் ஆனது அப்பர் கேஸாக மாறிவிடும். பிறகு நாம் நான்காவது லைனை செலக்ட் செய்து பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு சேஞ்ச் கேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டோங்கல் கேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது டோங்கல் கேஸாக மாறிவிடும். மறுபடியும் அடுத்த லைனை செலக்ட் செய்து பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு சேஞ்ச் கேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு சென்டென்ஸ் கேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது சென்டென்ஸ் கேஸாக மாறிவிடும். பிளிங்கிங் ஆப்ஷனால் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? பிளிங்கிங் ஆப்ஷன்ஸ் உங்கள் டெக்ஸ்டை பிளிங்க் செய்ய வைக்க உதவுகிறது. இதை பயன்படுத்துவதால் டெக்ஸ்ட் ஆனது மாறி மாறி தோன்றி மறையும். அடுத்து நீங்கள் எல்லோரும் ஆறாவது லைனை பிளிங்க் பண்ண செய்யுங்கள். அதனை ஆசிரியரிடம் காட்டுங்கள். வீடியோவை பார்த்து நாம் பிளிங்கிங் ஆப்ஷனின் உபயோகத்தை கற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோவின் மூலம் நாம் பிளிங்கிங் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் ஷீட்டில் உள்ள லைனை செலக்ட் செய்யவும் பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு கேரக்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நாம் ஃபாண்ட் எஃபெக்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும் பிறகு பிளிங்கிங் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த டெக்ஸ்ட் ஆனது பிளிங்கிங்காக தெரியும். ஓவர்லைன் அண்டு ஓவர்லைனிங் கலரால் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? உங்கள் லைன் அல்லது பேராகிராஃபின் மேல் ஒரு லைன் தோன்றுவதே ஓவர்லைன் ஆகும். ஓவர்லைனிங் கலரால் உங்கள் லைன் அல்லது பேராகிராஃபின் கலரை நீங்கள் மாற்றலாம். அடுத்து நீங்கள் எல்லோரும் செவன்த் லைனின் ஓவர்லைனை செய்து அதன் கலரை எப்படி மாற்றுவீர்கள் என்று காட்டுங்கள். இப்போது நாம் வீடியோவை பார்ப்போம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஓவர்லைனிங் மற்றும் ஓவர்லைனிங் கலரை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். நாம் நம் ரைட்டர் பேஜில் உள்ள டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும் பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு கேரக்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஓவர்லைனிங் என்ற பாக்ஸில் கிளிக் செய்தால் அதில் பல்வேறு வகையான ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். அதில் நாம் தேவைக்கு ஏற்ப டாட் டஷ் போல்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ரைட்டர் ஷீட்டில் ஓவர்லைனிங் ஆனது தெரியும். மேலும் அதே லைனை செலக்ட் செய்து பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு கேரக்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில்
ஓவர்லைனிங் கலர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அதில் பல்வேறு வகையான கலர்ஸ்கள் தோன்றும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஓவர்லைனிங் ஆனது கலராக நமது ரைட்டர் ஷீட்டில் தெரியும். பேராகிராஃப் ஆர்டர்ஸை பற்றியும் அவை என்ன என்பது பற்றியும் உங்களுக்கு தெரியுமா? பேராகிராஃப் அல்லது டெக்ஸ்டின் நான்கு சைடிலும் பார்டர் அல்லது லைனை வர வைக்க பார்டர் ஆப்ஷனை நீங்கள் உபயோகிக்கலாம். இப்படி செய்வதால் உங்கள் டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃப் பார்டர் லைனில் உள்ளேயே தோன்றும். உங்களால் பார்டர் லைனின் வெளியே டைப் செய்ய முடியாது. பார்டர் லைனின் சைஸ் அல்லது கலரை நீங்கள் விரும்பினால் மாற்றலாம். அடுத்து நீங்கள் எல்லோரும் ஏழாவது லைனில் எப்படி பார்டர் வரும் என்று காட்டுங்கள். இதற்கு பிறகு தொடர்ந்து இந்த லைனின் ரைட்டிங் ஸ்டைலை மாற்றுங்கள். அடுத்த லைனின் கலரை மாற்றுங்கள். இப்போது இந்த ஆப்ஷன்ஸை எப்படி உபயோகிப்பது என்று வீடியோவை பார்த்து நாம் கற்போம். இந்த வீடியோவின் மூலம் நாம் பார்டர் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் பேஜில் உள்ள ஒரு லைனை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்யவும். பிறகு பேராகிராஃப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் பார்டர்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு செட் ஆல் ஃபோர் பார்டர்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த லைன் ஆனது பார்டராக தெரியும். பிறகு மறுபடியும் அதே போன்று ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேராகிராஃப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அங்கு லைன் ஸ்டைல் என்ற இடத்தில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது பார்டர் ஆனது திக்னஸ் ஆக தெரியும். மேலும் மறுபடியும் அதே போன்று ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேராகிராஃப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அங்கு கலர் என்ற பாக்ஸில் கிளிக் செய்தால் அங்கு பல்வேறு வகையான கலர்ஸ்கள் தெரியும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்து ஓகே செய்தால் நமது பார்டர்ஸ் ஆனது கலராக தெரியும். பேராகிராஃப் ஷேடோ ஆப்ஷனால் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? ஷேடோ ஆப்ஷனால் ஒரு லைன் அல்லது பேராகிராஃபின் மேல் ஷேடோவை செட் செய்யலாம். ஷேடோவை எங்கு வேண்டுமானாலும் செட் செய்யலாம். ஷேடோவின் தூரத்தை கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். கலரையும் மாற்றலாம். எட்டாவது லைனின் ஷேடோவை செட் செய்யுங்கள். அடுத்து ஷேடோவின் தூரத்தை 0.40 சென்டிமீட்டருக்கு மாற்றுங்கள். அடுத்து ஷேடோவின் கலரை மாற்றுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஷேடோ என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் ஷீட்டில் உள்ள ஒரு லைனை செலக்ட் செய்து பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்யவும். அங்கு பேராகிராஃப் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஷேடோ ஸ்டைல் என்ற பொசிஷன் என்ற இடத்தில் நம் தேவைக்கு ஏற்ப ஒரு பொசிஷனை செலக்ட் செய்து ஓகே செய்தால் நாம் செலக்ட் செய்த லைன் ஆனது ஷேடோவாக தெரியும். மேலும் மறுபடியும்
ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேராகிராஃப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் டிஸ்டன்ஸ் என்ற இடத்தில் நாம் அதன் டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் செய்து விட்டு பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஷேடோவானது டிஸ்டன்ஸ் ஆக தெரியும். மறுபடியும் லைனை செலக்ட் செய்து விட்டு பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேராகிராஃப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அங்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் கலர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அங்கு பல்வேறு வகையான கலர்ஸ்கள் தெரியும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஷேடோவானது கலராக நமது ரைட்டர் ஷீட்டில் தெரியும். டேபிள் என்றால் என்ன? அதனை எதற்கு உபயோகிக்கிறோம்? டேபிள் என்பது ரோஸ் மற்றும் காலம்ஸை கொண்டதாகும். இது உங்கள் கணக்கு புத்தகம் போல் தோற்றம் அளிக்கும். இதில் நிறைய பாக்ஸஸ் இருக்கும். இந்த டேபிள் லிஸ்ட் போட ஆபீஸில் வேலை செய்ய ரிப்போர்ட் கார்ட்ஸ், கேலண்டர்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் போன்ற நிறைய பயன்பாட்டிற்காக உபயோகப்படுகிறது. இப்போது எல்லோரும் ஒரு 5x5 டேபிளை உருவாக்குங்கள். 4 மாணவர்களுக்கு ரெக்கார்ட்ஸை தயாரியுங்கள். இப்போது வீடியோவை பார்த்து டேபிளை உருவாக்குவோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் நம் ரைட்டர் ஷீட்டில் டேபிள்ஸை எவ்வாறு இன்சர்ட் செய்வது என்றும் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்டை எவ்வாறு தயாரிப்பது என்றும் கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள டேபிள் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும் பிறகு இன்சர்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டேபிள் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் காலம்ஸ் மற்றும் ரோஸ் என்ற இடத்தில் நம் தேவைக்கு ஏற்ப காலம்ஸ் மற்றும் ரோஸை செட் செய்து விட்டு பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ரைட்டர் ஷீட்டில் டேபிள்ஸ் ஆனது தோன்றும். அங்கு முதல் செல்லில் நேம் என்றும் பிறகு இரண்டாவது செல்லில் ரோல் நம்பர் என்றும் பிறகு மூன்றாவது செல்லில் மேத் என்றும் பிறகு நான்காவது செல்லில் ஹிந்தி என்றும் பிறகு ஐந்தாவது செல்லில் இங்கிலீஷ் என்றும் டைப் செய்யவும். நாம் ஒரு செல்லில் இருந்து மற்றொரு செல்லிற்கு செல்வதற்கு நாம் ஏரோ கீஸ்களையோ அல்லது டேப் கீக்களையோ பயன்படுத்தி கொள்ளலாம். மற்றும் அடுத்த செல்லில் விகாஸ் மற்றும் சூரஜ் மற்றும் சமீர் மற்றும் ஹிமான்ஷு என்று டைப் செய்யவும். ரோல் நம்பர் என்ற காலமில் 1, 2, 3, 4 என்று டைப் செய்யவும். பிறகு மேத்ஸ் என்ற இடத்தில் 56, 67, 86, 76 என்று டைப் செய்யவும். ஹிந்தி என்ற காலமில் 87, 66, 88, 70 என்று டைப் செய்யவும். இங்கிலீஷ் என்ற இடத்தில் 54, 89, 90, 95 என்று டைப் செய்யவும். எனவே இவையே ஒரு ஸ்டூடெண்டின் ரெக்கார்ட்ஸை எவ்வாறு உருவாக்குவது என்பதை கற்றுக்கொள்ளும் முறையாகும். இப்போது நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து கடைசி காலமிற்கு பிறகு
இன்னொரு காலமை புகுத்தி மாணவர்களின் முழு மார்க்ஸை என்டர் செய்யுங்கள். வீடியோவை பார்த்து ஒரு புது காலமை எப்படி புகுத்துவது என்று நாம் கற்போம். இந்த வீடியோவின் மூலம் நாம் நம் ரைட்டர் ஷீட்டில் நியூ காலமை எவ்வாறு இன்சர்ட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் பாயிண்டரை ஏதாவது ஒரு செல்லில் கிளிக் செய்துவிட்டு பிறகு டேபிள் மெனுவில் கிளிக் செய்து பிறகு இன்சர்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு காலம்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அங்கு நம்பர் என்ற பாக்ஸில் நம் தேவைக்கு ஏற்ப நம்பர்ஸை செட் செய்துவிட்டு பிறகு பொசிஷன் என்ற இடத்தில் பிஃபோர் ஆஃப்டர் என்ற இரண்டு ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். அதில் ஆஃப்டர் என்ற ஆப்ஷன்ஸை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் காலம்ஸ் ஆனது இன்சர்ட் ஆகிவிடும். இன்சர்ட் ஆன காலமில் டோட்டல் என்று டைப் செய்யவும். பிறகு ஸ்டூடெண்டின் மார்க்ஸை நாம் டோட்டல் செய்வதற்கு ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். அதாவது இஸ் ஈக்வல் எஸ் யூஎம் சம் என்று டைப் செய்து நமது பாயிண்டரை மேத்ஸ் என்ற காலமின் பிகாஸின் மார்க்கில் கிளிக் செய்து பிறகு மேக்ஸ் ஹிந்தி இங்கிலீஷ் என்ற விகாஸின் மூன்று மார்க்கையும் நாம் நம் மவுஸை பயன்படுத்தி செலக்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் விகாஸின் டோட்டலானது நமது ரைட்டர் ஷீட்டில் தெரியும். எக்ஸ்போர்ட் அஸ் பிடிஎஃப்ஆல் என்ன நிகழ்கிறது என்று பிடிஎஃப்இன் ஃபுல் ஃபார்ம் என்ன என்றும் உங்களால் கூற முடியுமா? எக்ஸ்போர்ட் அஸ் பிடிஎஃப் ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் ரைட்டர் ஃபைலை பிடிஎஃப் ஃபார்மேட்டாக மாற்றலாம். உங்கள் ஃபைலை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் எப்படி கன்வெர்ட் செய்வீர்கள் என்று காட்டுங்கள். நாம் இப்போது ஃபைலை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் எப்படி கன்வெர்ட் செய்வது என்று வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஃபைலை பிடிஎஃப் ஃபார்மேட்டுக்கு எவ்வாறு கன்வெர்ட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள ஃபைல் என்ற மெனுவில் கிளிக் செய்யவும். பிறகு எக்ஸ்போர்ட் அஸ் பிடிஎஃப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் அப்படியே எக்ஸ்போர்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அட்ரஸ் நேமில் நாம் நம் தேவைக்கு ஏற்ப அதில் டெஸ்க்டாப் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஃபைல் நேம் என்ற இடத்தில் கம்ப்யூட்டர் பிடிஎஃப் என்று டைப் செய்து பிறகு சேவ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஃபைலானது பிடிஎஃப் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆகிவிடும். இன்றைய வகுப்பை இத்தோடு நிறைவு செய்வதால் உங்கள் ரைட்டர் ஃபைலை உங்கள் பெயரில் சேவ் செய்து க்ளோஸ் செய்யுங்கள். கம்ப்யூட்டரை முறையாக ஷட் டவுன் செய்யுங்கள். அடுத்து நீங்கள் ஒரு ரைட் அண்ட் டெஸ்டை எதிர்கொள்வீர்கள். அதில் உங்களுக்கு 25 முதல் 30 கேள்விகள் கேட்கப்படும். இந்த ரைட் அண்ட் டெஸ்டை நீங்கள் பாஸ் செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் செய்ய முடியாவிட்டால் அடுத்த மாடியுலுக்கு உங்களால் செல்ல முடியாது. எனவே நீங்கள் எல்லோரும் ரைட் அண்ட் டெஸ்டுக்கு இருக்க வேண்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை